வணக்கம் மாணவர்களே, சேனலில் ஜாயின் பட்டனை கிளிக் செய்து மெம்பராக ஜாயின் செய்து கொள்ளவும். இதன் மூலம் உங்களுக்கு கணக்கு சம்பந்தமான சந்தேகங்களுக்கு உடனுக்குடன் தெளிவு பெற முடியும். இதற்கான ஜாயின் லிங்கை டிஸ்கிரிப்ஷன். வணக்கம் மாணவர்களே, நான் விமலா. இது விமலா எஜுகேஷன் சென்டர் யூடியூப் சேனல். 7வது வகுப்பு கணிதம் சதவீதத்தில் பயிற்சி 2.1 முதல் கேள்வி தான் பார்க்க போகிறோம். பின் வரும் ஒவ்வொரு படத்திலும் வண்ணம் தீட்டப்பட்ட சதுரங்களின் எண்ணிக்கையை கணக்கிட்டு அதை ஒரு பின்னமாகவும் தசமமாகவும் சதவீதமாகவும் மாற்றி எழுதுக. ஓகே, ஒரு கணக்கு எடுத்துட்டு இப்போ மொத்தம் இந்த கணக்கில் 5 கணக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம ஒவ்வொரு கணக்காக எடுத்து அதுக்கான ஆன்சர் பண்ணுவோம். முதல் ஒரு கேள்வி, இந்த கணக்கில் மொத்தம் எத்தனை கட்டம் இருக்குதுன்னு பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா 100 கட்டங்கள் இருக்குது. இதில் வண்ணம் தீட்டப்பட்ட இந்த ப்ளூ கலர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வண்ணம் தீட்டப்பட்டது 58 கட்டங்கள் இருக்குது. எனவே இதை பின்னமாக சொல்லணும். எப்படி பின்னமானா, மொத்தத்தில் எத்தனை சதுரங்கள் வண்ணம் தீட்டப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு மொத்தம் 100, 100ல 58 வண்ணம் தீட்டப்பட்டிருக்கு. எனவே 58/100 தான் இங்கே பின்னம். அடுத்து தசம பின்னமாக சொல்லணும். தசம பின்னன்றது தான் ஆங்கிலத்தில் டெசிமல். எனவே 58/100 100ஆல் வகுக்கணும். வகுக்கணும்னா 2, 100க்கு எத்தனை 0 இருக்குது பாருங்கள், 2 0. ஸோ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். 1 இது 1, இது 2. 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம்னா புள்ளி இருக்குன்றதுக்காக 0. எனவே 0.58 எழுதலாம். பின்ன என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 58/100. இதை சதவீதமாக மாற்றணும்னா 100ஆல் பெருக்கினாலே போதும், அது சதவீதமாக மாறி போயிடும். ஸோ இந்த 100க்கு இந்த 100 அடிச்சிட்டிங்களேன்னா 58%. எனவே கொடுத்துருக்கிற இந்த கட்டத்துக்கான பின்னத்தை 58/100 அந்த தசமத்தை அல்லது டெசிமல 0.58 சதவீதத்தை 58% சொல்லலாம். 2வது கேள்வி, இதில் மொத்தம் எத்தனை கட்டங்கள் இருக்குன்னா 100 கட்டங்கள் இருக்குது. இதில் வண்ணம் தீட்டப்பட்ட இந்த ஆரஞ்சு கலர் வண்ணம் 53 கட்டங்களுக்கு தீட்டியிருக்காங்க. இதை பின்னமாக சொல்லணும்னா 53/100 எழுதிக்கோங்க. 53 நான் 100ஆல் வகுத்தனாக்கா 100க்கு 2 0 போது 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். 1 2 போச்சுன்னா இங்கே தான் முன்னாடி தான் புள்ளி வை, அப்போ 0 கொடுத்துருங்க. புள்ளி இருக்குன்றதுக்காக தான் இந்த 0, மற்றபடி இந்த 0க்கு வேல்யூ கிடையாது. எனவே தசமம் அல்லது டெசிமல்லாம் சொல்லணும்னா 0.53 சொல்லலாம். அடுத்தது சதவீதமாக கேட்டிருக்காங்க. சதவீதம்னா கொடுத்துருக்கிற பின்னத்தை 100ஆல் பெருக்குங்க. 53/100னாக்கா இதை 100ஆல் பெருக்கினாலே போதும் நமக்கு சதவீதமாக மாறிடும். இந்த 100க்கு இந்த 100 அடிச்சிங்களேன்னா 53%. எனவே இந்த 2வது கணக்கான பின்னம் 53/100. தசமம்னு சொல்லணும்னாக்கா 0.53, சதவீதம்னாக்கா 53%. 3வது கேள்வி, இதில் மொத்தம் எத்தனை சின்ன கட்டங்கள் இருக்குன்னா 50 கட்டங்கள். அதில் வண்ணம் தீட்டப்பட்டது க்ரீன் கலர் வண்ணம் தீட்டப்பட்டது 25 கட்டங்கள். இதை நம்ம பின்னமாக சொல்லணும், ஃப்ராக்ஷனாக சொல்லணும்னா மொத்த கட்டம் 50, அதில் 25 தான் வண்ணம் தீட்டியிருக்காங்க. எனவே 25/50 சொன்னோம்னாலே இது பின்னம் அப்படின்னு சொல்லிடலாம். பின்னம் 25/50 கிடச்சிருக்கு. 25/50 நீங்கள் இப்போ தசமமாக சொல்லணும்னா மேலும் கீழும் 2ஆல் பெருக்கிக்கோங்க. ஏன் பெருக்கிறேன்னா 52ஆல் பெருக்குன்னா நமக்கு 100னு கிடைக்கும், அதுக்காக தான். ஸோ மேலே இருக்கிற எண்கள் பெருக்கிக்கோங்க. 25/50/50 2 100. ஸோ மேலே இருக்கிற 50 அப்படியே எடுத்து எழுதிட்டு என்ன பண்ணுங்க, கீழே 100ஆல் வகுக்கணும். 100க்கு 2 0ங்களா, ஸோ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுடுங்க. 1 2 தள்ளி முன்னாடி புள்ளி வச்சுட்டு புள்ளி இருக்குன்றதுக்காக 0 போட்டுக்கோங்க. அப்போ தசமமாக என்ன சொல்லலாம்னா 0.50 சொல்லலாம். இதுதான் தசம எண். அடுத்தது நம்ம பர்சன்டேஜ் ஆர் சதவீதமாக சொல்லணும். எப்படி சதவீதமாக சொல்லணும், பின்னமாக நம்மக்கிட்ட என்ன கொடுத்துருக்காங்க, 25/50 கொடுத்துருக்காங்க. இதை 100ஆல் பெருக்குனாலே அது சதவீதமாக மாறிடும். அப்படி மாறணும்னா 51/50 2 2 25/50%. எனவே இந்த கணக்கான பின்னம் 25/50. டெசிமல் அல்லது தசமம்னு சொன்னோம்னாக்கா 0.50 அண்ட் பர்சன்டேஜ்னு சொன்னால் 50%. 4வது கணக்கு, இந்த கட்டத்தில் மொத்தம் எத்தனை சின்ன கட்டங்கள் இருக்குன்னா 25 கட்டங்கள். அதில் வண்ணம் தீட்டப்பட்டது 17 கட்டங்கள். எனவே இதை எப்படி எழுதலாம்னா பின்னம் 17/25. இதை டெசிமலாக ஆர் தசமமாக மாற்றணுன்னாக்கா ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதே மெத்தடை பயன்படுத்தி தான் இங்கேயும் செய்ய போகிறோம். 17/25. 25 எதால் பெருக்குனா 100ஆக மாறும்னு பார்த்தீங்களான்னா 4ஆல் பெருக்கும் போது தான். ஸோ அப்படி பெருக்கும் போது 25/4 100 கிடைக்கும் உங்களுக்கு. 17/4 68 கிடைக்கும். ஸோ இந்த 68 தான் 100ஆல் நீங்கள் வகுக்கணும். 68 அப்படியே எழுதிட்டு 100ஆல் வகுக்கிறேன்னாக்கா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். 1 2 புள்ளி. எனவே நம்ம ஆன்சராக 0.68
இதுதான் தசமம். இப்போ சதவீதமா சொல்லணும், சதவீதமா சொல்லணும்னா பின்ன என்ன கிடைச்சிருக்கு உங்களுக்கு, 17/25ங்களா, இதை 100 பெருக்குங்க, பெருக்கினாலே அது சதவீதமா மாறி போயிடும். 25/1, 25/4, 4/17, 68. ஸோ 68% கொடுத்துருக்கிற கணக்கான பின்னம் 17/25 டெசிமல் அல்லது தசமம் 0.68, சதவீதம்னா 68%. ஐந்தாவது கணக்கு, இதில் மொத்தம் எத்தனை கட்டம் இருக்குன்னா 30 கட்டம். இதில் மஞ்சள் கலரில் வண்ணமிட்ட பகுதிகளோட எண்ணிக்கை 15. எனவே இதை பின்னமாக சொல்லணும்னா 15/30 நம்ம சொல்லலாம். தசமமாக மாற்றணும், கொடுத்துருக்கிறத அப்படியே எழுதிக்கோங்க. 15/30 வகுத்து தான் நம்ம ஆன்சர் சொல்லணும். எப்படி சொல்லலாம் பாருங்கள், 15/1, 15/2, 1/2 இன்ட்டு 50 நான் இதை பெருக்கிக்கிறேன். ஏன்னா முழு எண்ணாக மாற்றணுன்றதுக்காக. 1 50, 50; 2 50, 100. ஸோ 50/100னா 2 0, 100க்கு 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருங்க. 1, 2 ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வச்சு புள்ளி இருக்குன்றதுக்காக 0 போட்டுக்கோங்க. அப்போ 0.50 தான் இதுக்கான மதிப்பு. இப்போ தசமமாக சொல்லியாச்சு, அடுத்தது நம்ம இதை சதவீதமாக மாற்றணும். சதவீதமாக எப்படி பார்த்தலான்னா பின்ன என்ன பாருங்கள், 15/30 கிடச்சிதுங்களா, இதை 100 பெருக்குங்க, அப்படி பெருக்குனாலே அது சதவீதமாக மாறிடும். 15/1, 15/2, 2/1, 2 50. ஸோ 50%. எனவே கொடுத்துருக்குற கணக்குக்கான பின்னா 15/30, தசமம் 0.50, சதவீதம் 50%. 7 வகுப்பு கணிதம் பயிற்சி 2.1 2 கணக்கு, ஒரு சதுரங்க அட்டையின் படம் கொடுக்கப்பட்டுள்ளது. இதிலிருந்து 4 கேள்வி கேட்டிருக்காங்க. முதல் கேள்வி, வெள்ளை நிற சதுரங்களின் சதவீதத்தை கண்டறியவும். 2, சாம்பல் நிற சதுரங்களின் சதவீதத்தை கண்டறியவும். 3, சதுரங்க காய்கள் உள்ள சதுரங்களின் சதவீதத்தை காணவும். அடுத்து 4, காய்கள் இல்லாத சதுரங்களின் சதவீதத்தை காண்க. இந்த மாதிரி 4 கேள்வி கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு கேள்விக்கு ஆன்சர் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சதுரங்கத்தை பற்றி கொஞ்சம் ஜென்ரல் நாலேஜ் கொண்டு வரணும். இங்கே சதுரங்கன்னு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, அதுக்கான படம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு சதுரங்க அட்டையில் மொத்தம் எத்தனை சதுரங்கள் இருக்குன்னா 64 சதுரம் இருக்கும். இது ஜென்ரல் நாலேஜுங்க. அடுத்தது, இதில் வெள்ளை நிற சதுரங்கள் எத்தனை இருக்குன்னா 32 இருக்கும். வெள்ளை நிறம் 32னா அடுத்து இந்த சாம்பல் நிறமும் 32 தான் இருக்கும். இது ஜென்ரல் நாலேஜ். இதை வச்சு தான் ஒவ்வொரு கேள்விக்கும் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். முதல் கேள்வி, வெள்ளை நிற சதுரங்களின் சதவீதத்தை கண்டறியவும். வெள்ளை நிறம் எத்தனை இருக்குன்னு பார்த்தோம்னா மொத்தமாக 64 சதுரத்தில் 32 வெள்ளை நிறம் இருக்கும். இப்போ இதுக்கான சதவீதம்னு சொல்லும்போது 32/64 சதவீதமாக மாற்றுறதுக்காக நான் 100 பெருக்கிறேன். அப்போது இது எந்த அளவுக்கு சுருக்கலான்னு பாருங்கள். நம்ம 32/1, 32/2 தான் 64, 2/1, 2 50. ஸோ 50%. வெள்ளை நிற சதுரங்களோட சதவீதம் 50%. 2 கேள்வி, சாம்பல் நிற சதுரங்களின் சதவீதத்தை கண்டறியும். சாம்பல் நிறமும் 32 தான் இருக்குன்னு சொன்னேன். ஸோ அதுக்கான சதவீதமும் 50% சொல்லிடலாம். பட் உங்களுக்கு கணக்குக்காக சாம்பல் நிற சதுரங்களோட எண்ணிக்கை 32, 32/64 × 100 சதவீதம். 32/1, 32/2 தான் 64, 2/1, 2 50. ஸோ 50%. 2 கேள்விக்கும் ஆன்சர் சொல்லியாச்சு. இப்போ 3 கேள்வி என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், சதுரங்க காய்கள் உள்ள சதுரங்களின் சதவீதம். இப்போது இந்த படத்தில் சதுரங்க காய் இருக்குது பார்த்தீங்களா, அதோட எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. எண்ணி பாருங்கள், 20 காய்கள் இருக்கும் அந்த கட்டத்தில். ஸோ அதோட சதவீதம் என்னன்னு இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். சதுரங்க காய்கள் உள்ள கட்டங்களோட எண்ணிக்கை 20, 64/20னால் 20/64 சதவீதமாக மாற்ற 100 பெருக்கியிருக்கேன். இப்போ இது எந்த அளவுக்கு சுருக்கலாம் பாருங்கள். 4 வாய்ப்பாடுக்கு 4, 5, 4, 16, அடுத்தது 4, 4, 16, 4, 25. கீழே இருக்கிற 4 அப்படியே எழுதிட்டு 5 × 25, 125. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்களான்னா 125/4 சதவீதமாக கிடச்சிருக்கு. இதை நான் கலப்பு பின்னமாக மாற்றுறேன். 125 வகுங்க. அப்படி 4 வகுத்தீங்களான்னா எவ்வளோ கிடைக்குது பாருங்கள், 4, 3, 12. அடுத்து ஒரு நம்பர் வாங்கினீங்களன்னா 5. 5 எத்தனை முறை இருக்குதுன்னு பார்த்தீங்களன்னா 1 முறை, 4, 1, 4, மீதி 1. ஸோ மேலே ஈவு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா உங்களுக்கு 31, மீதி 1/வகுத்த நம்பர் 4. ஸோ 31/1/4 சதவீதம். 4 கேள்வி என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், காய்கள் இல்லாத சதுரங்களின் சதவீதம். காய்கள் மொத்தம் எத்தனை இருக்குதுன்னு சொன்ன நான் 20 இருக்குதுன்னு இப்போ தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சோம். மொத்த சதுரங்களோட எண்ணிக்கை 64,
அதில் 20 கட்டங்கள் காய்கள் இருக்குன்னா அப்போ மிச்சம் எத்தனை கட்டங்களில் காய்கள் இல்லாமல் இருக்கும்? 44. ஸோ 44 கட்டங்களோட சதவீதம் தான் காய்கள் இல்லாத சதுரங்கள் அப்படின்னு நம்ம சொல்லி அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது காய்கள் இல்லாத சதுரங்களோட எண்ணிக்கை 44, 64 × 44. ஸோ 44/64 × 100 சதவீதமாக மாற்றுறதுக்காக 100 பெருக்கியிருக்கேன். இது எந்த அளவுக்கு சுருக்கலாம் பாருங்கள். இதையும் நான் 4 வாய்ப்பாடுக்கு தான் சுருக்க போகிறேன். 4 × 11 = 44. அடுத்தது 4 × 4 = 16 × 4 = 25. கீழே இருக்கிற அந்த 4 அப்படியே எழுதிட்டு 11 × 25 = 275. ஸோ இப்போ நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 275/4 கிடச்சிருக்கு. இதையும் கலப்பு பின்னமாக மாற்றி கொடுக்கணும். 275 4 வகுங்க. 275 4 வகுத்தோம்னாக்கா என்ன கிடைக்கும் பாருங்கள், 4 × 6 = 24, மீதி 3 இருக்குது, அடுத்த நம்பர் 5. அடுத்தது 4 × 8 = 32, மீதி எவ்வளோ கிடைக்குன்னா 3. ஸோ ஈவு எவ்வளோ கிடைச்சிருக்குன்னா 68, மீதி எவ்வளோன்னா 3 வகுத்த எண்ணு 4. எடுத்து எழுதினீங்களானவே கலப்பு பின்னம் கிடைச்சிடும். எனவே காய்கள் இல்லாத சதுரங்களோட சதவீதம் 68 × 3/4%.